வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவீல பார்த்துருப்பீங்க. பிரவீல பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு அண்ணன் தங்கச்சி சாங் வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது நம்ம இருந்து ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேக்கில் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பத்த மட்டும் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ண முடியும். வாங்க இந்த வீடியோ எப்படி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்போம். கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப்பில் அதுங்க வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பனா ஆப்பில் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும். கீழே ப்ளஸ் ஆயின் பக்கத்தில் கீழே ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த வீடியோ பார்த்தா வந்து ஒரு புக் மார்க் பர்சனில் வச்சு நான் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டினியூஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு சப்மிட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ண ரிடெக்ட்னு ஷோ ரிடெக்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இம்பார்ட் ஆகிடும். நம்ம ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க பாஸ்வேர்டுன்னு தெரிலன்னு. நீங்கள் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நான் வந்து வாய்ஸில் வந்து சொல்கிறேன் பாஸ்வேர்டை. நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜில் இருந்துருக்கும். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு ஓப்பன் ஆட் இமேஜ் நான் மென்ஷன் பண்ணுவோம். அப்படினா இது வந்து குரூப் ஏரியா இருக்குது. நீங்கள் வந்து எடிட் குரூப் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் நாங்கள் இமேஜ் இமேஜ் மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆடி ஒரு இமேஜ் 9:16 டேஷன். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து 9:16 டேஷன் இமேஜ் வந்து கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த சைஸ்லேருந்து எப்படி நம்ம வந்து கிராப் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸ் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து கீழே ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே 9:16 டேஷன் ஒரு சைஸ் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கே கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் ஷோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த பிக்சலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனக்கே இங்கே க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியான ஆப்ஷன் ஷோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்களா உங்கள் இமேஜ் உங்கள் தங்கச்சி இமேஜ் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகின் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆகின் கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆகலைங்க மேலே பார்த்தீங்கன்னா 3 dot ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இதுமாதிரி ஷோ ஆகும். ஷோ சொல்லுங்க போனால் 5th ஃபில் கம்பஸ் ஏரியான ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடு. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணால் ஒரு 2 fingers யூஸ் பண்ணுங்கள். 2 fingers யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணலாம். இல்லை இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க ஸ்கைல ஸ்கேல் ஆப்ஷன் ஒரு தேட ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஜூம் ஆகுது ஜூம் அவுட் ஆகுது நல்லா தெரியும். நீங்கள் ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் ஆகணும்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக எடிட் பண்ணிங்க. எடிட் பண்ணிட்டு மேலே இங்கே சரின் பல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் பி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுன்னு உங்கள் இமேஜை வந்து கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆனால் சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துங்க. இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தா எங்கே எந்த லேயரில் நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ எல்லாமே ஒரே ஸ்டெப் தான். அந்த ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். எப்படி எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் செலக்ட் பண்ணிங்க. லேயர் செலக்ட் பண்ணி எங்கள் கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்லாம் இப்போ ப்ளூ கலர் கலர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்டார் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சேவாக நீங்கள் அலைட் மோஷன் ஃபோல்டர் ஓட் பண்ணிங்க. ஓட் மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் வந்து ஆட் ஆகும். இப்போ தான் அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் அதனால் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் மேலே ஓப்பன் அண்ட் குரூப் இல்லை அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஒரு ஆப்ஷன் ஷோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு இமேஜ் லேவரும் ஷோ. இப்போ அந்த இமேஜ் லேவர் கிளிக் பண்ணிங்க. கலர் அண்ட் ஃபீல்டு செலக்ட் பண்ணிங்க. அந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகிய மட்டும் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகும். இமேஜ் ஆனால் எங்கள் புக் மார்க்னு சொல்லிட்டு பேக் வந்துங்க. கிளிக் பண்ணால் பேக் வரும். பேக் வந்து மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு எஃபெக்டோட வந்து ப்ளே ஆகுது தெரியும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி இங்கேயே அதே மாதிரி இங்கேயும் கரெக்டாக இமேஜ் இமேஜ் இருக்குது. இங்கே வந்து ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபீல்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகும். அதாவது இதே ஸ்டெப் தான் நீங்கள் வந்து இது இங்கெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே குரூப் இருக்கும். அந்த குரூப் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப்பில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரெண்டு லேயர் இருக்கும். ரெண்டு லேயருக்கு வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளாக ஒரு லேயர் வரும். கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சேனல் மென்ஷன் பண்ணுவோம். அதில் வந்து நீங்கள் இமேஜ் கலர் அண்ட் ஃபில் ஆட் பண்ணுற போகிறீங்க. நான் எங்கெங்கே இமேஜ்னு மென்ஷன் பண்ணிக்கணும் நீங்கள் அந்த இமேஜ் லேயர் மட்டும் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண கிராப் பண்ணி வச்சிங்களேன் அந்த இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள்.
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஆட் ஆகினே வரும். இதே மாதிரி கண்டினியூஸ் வந்து ஆட் பண்ணி ஆவாங்க. இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 2253 கரெக்டாக. புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 2253 கரெக்டாக போட்டு நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இங்கெல்லாம் இமேஜ் நீங்கள் எங்கே லேலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க, ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இருப்பேன். இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக எப்பவுமே புக் மார்க் உள்ளே ஆட் பண்ண சொல்லி இங்கே கரெக்டாக இந்த புக் மார்க்காக இந்த புக் மார்க்கில் சென்டராக இருக்கிற இமேஜ் இல்லாமல் நீங்கள் ஒரே இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுறது வேறு வேறு லேயருக்கு மட்டும் வேறு ஒரு இமேஜ் ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு ஒரு புக் மார்க் உள்ளே வர சொல்ல நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஒரு இமேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ண ஃபுல்லாக நீங்கள் லாஸ்ட் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிசியில் பார்த்தீங்கன்னா ஐ ஆப்ஷன் ஆஃப்ல கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அந்த ஐ ஆப்ஷன் மேலே இருக்கிற க்ரோட் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயிடும். கட்டாகிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணுறோம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி சிசி வந்து செட்டாக தான் செக் பண்ணுங்கள். செட் பண்ணி இங்கே மேலே ஏர் ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும், சேவ் குத்தினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.